அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் மலப்பபுரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பதிவு பார்க்க போகிறோன்னா, உங்கள் தொகுதியின் முதலமைச்சர், அதுக்காக துறை வாரியாக வட்டார பிளாக் லெவலில், இன்னும் மாவட்ட லெவலில் துறை வாரியாக நோடல் ஆஃபீஸர் அலோகேட் பண்ணியிருக்காங்க, நியமித்திருக்காங்க. அவங்களுடைய தொடர்பு எண்கள், மின்னஞ்சல் விவரம், நம்ம எப்படி அதை தெரிந்து கொள்ளலாங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. முதலமைச்சர் முதலில் கையெழுத்திட்ட 5 திட்டங்கள், குடும்ப அட்டை சம்பந்தமாக 9 காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமாக 90 காணொலிகள், கிராம சபை ஆலோசனை சம்பந்தமாக 7 காணொலிகள், COVID-19 அரசு திட்டங்கள் குறித்து 54 காணொலிகள், GPTP கிராம வளர்ச்சி திட்டம் குறித்து 10 காணொலிகள், RTI குறித்து 28 காணொலிகள், கிராம சபை தொகுப்பு சம்பந்தமாக 67 காணொலிகள். டைம் கிடைக்கும் போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளது இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ளே போகும். முதலமைச்சரின் தனிப்பிரிவு சம்பந்தமாக உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் சொல்லி ஒரு தனித்துறையை ஒதுக்கி உருவாக்கி அதுக்கு தனித்தனியாக அதிகாரிகளை நியமனம் செய்திருக்காங்க. ஏற்கனவே உங்கள் தொகுதியில் முதலமைச்சரில் எப்படி அந்த வெப்சைட்டை பயன்படுத்துறது, கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுறது குறித்து நம்ம காணொலி வெளியிட்டு இருந்தோம். அது இன்றைய தேதி வரை 7800 பேருக்கு தகவல் செஞ்சுருக்குது. மிக்க மகிழ்ச்சி, அதை தெரிந்து கொண்டு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, உங்கள் தொகுதியின் முதலமைச்சருக்கு நோடல் ஆஃபீஸர் வந்து முதலமைச்சரின் தனிப்பிரிவு வெப்சைட்டில் இந்த லிங்கை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதே வெப்சைட்டில் இல்லை. ஸோ இந்த தகவல் மக்களுக்கு பயன்படும்ங்கிறக்காக இன்றைக்கி இந்த காணொலி பதிவிடுறோம். இதில் கீழே உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் நோடல் ஆஃபீஸர் லிஸ்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக மாவட்டம் வாரியாக அதில் காமிக்குது. என்னுடைய மாவட்டம் திருநெல்வேலி. ஸோ திருநெல்வேலி கிளிக் பண்ணுறேன். திருநெல்வேலிக்கான PDF ஃபைல் ஓப்பன் ஆயிடுச்சு. இதை நான் இன்னும் சைஸ் பெருசு பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னுடைய பிடிஓ நான் கண்ட்ரோல் எஃப் கொடுத்து பிடிஓ போடுறேன். வீடியோன்னு போட்டால் 22 இடத்துல கிராஸ் பண்ணுறாங்க. அம்பாசமுத்திரம், சேரன்மகதேவி, களக்காடு, மானூர், நாங்குநேரி. என்னுடைய நாங்குநேரி அவங்களுடைய நோடல் ஆஃபீஸர் இந்த உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் சம்மந்தமாக வட்டார அளவில், அதாவது உள்ளாட்சித்துறை சம்மந்தமாக சி செல்வன் அவங்கள நியமிச்சிருக்காங்க. அவங்களுடைய தொடர்பு எண்கள், அவங்க ஆஃபீஸ் வந்து பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் நாங்குநேரி, அவங்களுடைய லேண்ட்லைன் நம்பர் அண்ட் ஜிமெயில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதே இப்போ தாசில்தார் லெவல்லன்னா வருவாய்த்துறை சம்மந்தம்னா தாசில்தார் திசைன் வில்லை. என்னுடைய டிஸ்ட்ரிக்டில் திசைன் வில்லை எடுக்கிறேன். ஓகே, எடுத்துட்டேன். நாங்குநேரி, மானூர், திசைன் வில்லை. ஓகே, என்னுடைய உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் சம்பந்தமாக என்னுடைய வருவாய்த்துறை சம்பந்தமாக கேட்குறதா இருந்தால் சுப்ராயா ஆச்சாரி, தாசில்தார் அவங்க, SSS, அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், தாலுகா ஆஃபீஸ் திசைன் வில்லை, அவங்களுடைய மொபைல் நம்பர் ப்ரொவைட் பண்ணலாம். நம்ம மின்னஞ்சல் கொடுத்துருக்காங்க. துறை வாரியாக உள்ளாட்சி வருவாய்த்துறைன்னு ஒவ்வொரு துறை வாரியாக PWD எல்லா துறைக்குமே, பேங்கு, எல்லா ஹைவேஸ், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் துறை வாரியாக இவங்க தான் உங்கள் தொகுதியின் முதலமைச்சர் மனுக்களை ரெஸ்பான்ஸ் எடுத்து அதை ஃபர்தராக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. அரசு சார்பாக நியமனம் செய்திருக்காங்க நோடல் ஆஃபீஸர். ஸோ இந்த தகவல் மாவட்டம் வாரியாக அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. உங்கள் மாவட்டம் எதுவோ அதை கிளிக் பண்ணி சம்மந்தப்பட்ட துறை எதுவோ அதை பார்த்து அவங்களை சம்மந்தப்பட்டவங்களை நீங்கள் தொடர்பு கொண்டு ஏற்கனவே மனு நீங்கள் இந்த வெப்சைட்டில் பண்ணியிருந்தால் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன், எங்களுக்கு ஃபர்தர் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி தொடர்பு கொள்ளலாம். அரசு சார்பில் வெளியிட்டவர்கள அவங்களுடைய லேண்ட்லைன் நம்பர், மொபைல் நம்பர், மின்னஞ்சல் இந்த வெப்சைட்டில் இந்த PDF-ல இருக்குது. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு ஒன்றா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த ரெண்டு வெப்சைட்டோட லிங்க், வீடியோட லிங்க் எல்லாமே இந்த வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். பயனடைந்து கொள்ளுங்கள். நன்றி.